கீழையூர் சேந்தாக்குடி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு தேசிய கொடி ஏற்ற அனுமதி மறுப்பு. புதுக்கோட்டை அடுத்துள்ள கீழையூர் சேந்தாக்குடி ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் தமிழரசன். இவர் மிகவும் பின்தங்கிய நிலையிலிருந்து இந்த பொறுப்புக்கு தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்கிறார். இந்நிலையில் இவர் பொறுப்புக்கு வந்ததிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளாகவே ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த போதிலும் அந்த ஊரில் உள்ள உயர்நிலைப்பள்ளியில் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழாக்களில் கொடியேற்ற அனுமதிப்பதில்லை என்று கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி ஒன்றியத்தில் 2 கிராமங்களிலும், கரம்பக்குடி ஒன்றியத்தில் 1 கிராமத்திலும், திருவரங்குளம் ஒன்றியத்தில் 2 கிராமங்களிலும் இந்த நிலை இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அது குறித்து அரசு அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களும் வந்து ஆய்வு செய்கிறார்கள். சில இடங்களில் கொடியேற்ற தடையாக இருப்பவர்கள் பல காரணங்களை கொண்டு தடுத்து வருகிறார்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதோ இந்த கொடிக்கம்பத்தில் காணும் நிலைதான் பல கிராமங்களிலும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அறிவித்ததின் பேரில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து குக்கிராமங்களிலும் 3 நாட்கள் வீடு தவறாமல் கொடியேற்றப்பட்டு இருக்கிறது. நாளை நடைபெற இருக்கின்ற இந்த சுதந்திர விழாவில் கீழையூரில் உள்ள அரசு பள்ளியில் எனக்கு கொடியேற்றுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஏனென்றால் அந்த தலைமை ஆசிரியர் மேல்மட்ட உயர் ஜாதியினருடைய ஆலோசனையின்படி அவர் அச்சுறுத்தல் ஏற்படுவதால் அவர் என்னை அழைப்பதற்கு தயங்குகிறார். ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை அழைத்து கொடியேற்றுவதற்கு அனுமதியை அளிக்கக்கூடாது என்பதற்கு காரணத்துக்காக என்னை அழைப்பதில்லை. மேலும் 75 ஆண்டு காலம் ஆயிற்று சுதந்திரம் பெற்று, இன்னும் எங்கள் ஊரில் சுதந்திரமற்ற நிலையில் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்பதற்காகவும், அந்த பள்ளியில் எந்தவிதமான ஒரு அலுவலகத்திற்கும் ஒரு விழாக்களுக்கும் அழைக்கக்கூடாது என்று ஒரு தரப்பினர் பள்ளிக்கூடத்திற்கு அச்சுறுத்தல் கொடுத்து அதற்கு தலைமையாசிரியர் பயந்து நம்மளை அழைப்பது கிடையாது. எங்கள் ஊரில் உள்ள உயர் ஜாதியினர் எங்களை விட பெரிய வயது உள்ளவர்களை, சின்ன பையன் கூட, ஒரு 10 வயது 15 வயது 20 வயது இதுக்கு உட்பட்ட பையன்கள் கூட வாடா போடாங்கிற அவலநிலை தொடர்ந்து வருகின்றது. இதன் அடிப்படையில் இன்னும் எங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் அந்த நிலை தாழ்ந்தவன் தாழ்ந்தே போக வேண்டும் என்பதன் நிலை நீடித்து வருகிறது. இந்த வருஷம் மட்டும்தான் குடியேற்ற விடலையா? நீங்க ஊராட்சி மன்ற தலைவர் ஆகணத்திலிருந்து குடியேற்ற விடலையா? தலைவராக வந்த ஆண்டுகாலம் 2.5 வருடம் முடிஞ்சிருச்சு, 3 வருஷம் தொடங்கிருச்சு. இந்நேரம் வரையும் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை சார், குடியேற்ற முடியல. அனுமதியை வரவே கூடாங்கிறாங்க. தாழ்த்தப்பட்டவன் ஒரு தலைவராக இருந்தா கூட அவனை இங்கே அனுமதிக்க கூடாது, கொடியேற்றுவதற்கோ இந்த ஸ்கூலுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களுக்கோ வரக்கூடாது, இங்கே அழைக்கக்கூடாதுன்னு அவர்கிட்ட போஸ்ட் பண்ணவனே அவர் வந்து பயப்படுறாரு. சில பேருக்கு பயந்து அவர் என்கிட்ட பேசுறதுக்கே அச்சப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காரு.